Hi friends, welcome to Priya Vicky Creators. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேட் ஃபில்லிங் தான் பார்க்க போறோம். மேட் ஃபில்லிங்லயே பார்த்தீங்கன்னா லோடட் மேட் ஃபில்லிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இது எந்த டிசைனில் போட்டாலுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் நம்ம போட்டுட்டு, இல்லை எந்த டிசைனில் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு நேராக வந்து த்ரெட்டை வந்து ஸ்டிக் பண்ணியோ இல்லை வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோ இதை வந்து ஸ்டிஃபாக நம்ம வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட்டு நல்லா, இல்லை இதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நம்ம தாலி கயிறு கூட யூஸ் பண்ணலாம். நல்லா மொத்தமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வந்து நமக்கு மொத்தமாக இருக்கோ அவ்வளோ தூரம் நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அட்டாச் பண்ணும் போது. அதுக்கப்புறமேட்டு நம்ம இஷ்டத்துக்கு எங்கிட்ட நம்ம ஸ்ட்ரைட்டாக வேணுமா இல்லை எந்த டிசைனில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணோம்னாலும் இதே மெத்தட் தான், ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணோம். இப்போது இந்த எண்டுக்கிட்ட வந்தோடனே ஒரு நாட் போட்டுட்டு திரும்ப இதை கட் பண்ணி நம்ம வந்து போட தேவையில்லை. அடுத்தடுத்த லைனை இப்படி கண்டினியூஸாக கொண்டு போய்க்கலாம். கடைசியாக வந்து இந்த லைனுக்குள்ளே வந்து வச்சு திரும்ப ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம பண்ணணும், ஒரு மைல்டாக ஒரு கேப் மட்டும் விட்டுடணும் நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்காக. நிறைய டைப்பில் வந்து நமக்கு வந்து அந்த பைப்பிங் த்ரெட் கிடைக்குது. இதோட மெலிசாக இருக்கும், அதுக்கப்புறம் இதோட வந்து கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அந்த எல்லா த்ரெட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த சேம் ஸ்டிச்சஸே ஒவ்வொரு த்ரெட்டில் நம்ம வந்து ஃபில்லிங் லோடிங் கொடுக்கும் போதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா ஃபில்லிங்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா சைஸ்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேர்னிங்கில் மட்டும் நல்லா இழுத்து நம்ம வந்து அந்த எந்த டிசைனோ அந்த டிசைனுக்குள்ளே இழுத்து ஸ்டிச்சஸ் போடணும். அதுதான் கேப்பும் ரொம்ப முக்கியம். கேப் இருந்தால் தான் நம்ம வந்து நீடியில் குத்தி எடுக்க முடியும். ஜிக்ஸாக் ஸ்டிச் ஒன்றும் கிடையாது, இந்த சைடு குத்தி இந்த சைடு பெருசு பெருசாகவே நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதே மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரியே தான் நம்ம திரும்ப கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது மேலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ரெண்டு த்ரெட்டுக்காக ஒரு செயின் கொடுக்குறோம். லாங்காக ஒரு செயின் கொடுக்குறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஒர்க்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட லுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்து ஒர்க் பண்ணுங்கள், அவ்வளோதான். நம்ம ஏன்னா த்ரெட்டிலெலாம் மாட்டி நம்ம இழுத்தோம் அப்படின்னா தான் ஃபினிஷிங் சரியாக இருக்காது. லாஸ்ட்டாக ஒரே ஒரு த்ரெட் மட்டும் இருக்குது, அதில் நம்ம வந்து அப்படியே ஒன்றுக்கு மட்டும் நம்ம ஸ்டிச் போட்டுக்கிறோம். திரும்ப ரெண்டு ரெண்டாக கொண்டு போயிட்டு லாஸ்ட்டாக ஒரு குட்டி செயின் கொடுத்து தான் திருப்பி கொண்டு வரணும். ஓ பாருங்கள், ரெண்டு ரெண்டாக போடுறப்போ நமக்கு வந்து கடைசியாக ஒரு த்ரெட்டு தான் இருக்குன்றப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த ஒரு த்ரெட்டில் தான் போட்டாகணும். இந்த இடத்துல இன்னொன்று த்ரெட்டுமே இந்த கேப்பில் ஒட்டலாம். பட் உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டாக இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணக்கூடாதுல்ல. ஒன்று கடைசியில் ஒன்று இருந்தாலும் அந்த ஒன்றை வந்து அப்படியே அசியூம் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டாக ஒன்று தான் இருக்குது, அந்த ஒன்றில் தான் நான் ஸ்டிச் கொடுக்குறேன். ரெண்டு ரெண்டு போட்டுட்டு வரோம், அந்த லாஸ்ட்டாக ஒன்று இருக்கனால அந்த ஒன்றில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அப்படியே சேமாக ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஸ்டிச்சு கிட்ட நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டால் தான் ஒரு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் எவ்வளோ ஸ்டிச்சஸ் போடுறோம் அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அடுத்தது நம்ம வந்து நேத்தி பார்த்தோம் பார்த்திங்களா எப்படி வந்து மேட் ஃபில்லிங் போட்டோமோ அதே தான். ஆனால் இது என்னென்னா லோடிங்கில் நம்ம கொடுக்குறோம், த்ரெட்டில் அப்ளை பண்ணுறோம். கிட்டத்தட்ட இதில் வந்து 7-8 ஸ்டிச்சுக்கு மேலே நம்ம போட்டிருப்போம். இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி செயின் போட்டு திரும்ப ரிவர்ஸ் போகிறோம்.
அவ்வளோதான், இந்த இது முடிஞ்சிருச்சா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் லாஸ்ட்டாக ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து ரெண்டு, அதுக்கப்புறம் ரெண்டு, சென்டரில் சென்டரில் வருது பார்த்தீங்களா ரெண்டு, அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று தான் இருக்குது அதில் போட்டுக்கிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு 7-8 ஸ்டிச்சுக்கு மேலே போட்டுக்கலாம். நம்ம வந்து நூல் வந்து எவ்வளோ தூரம் அந்த பிசிறு இல்லாமல் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் வந்து ஏதாவது ஒரு டிசைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பீகாக் பாடி இருக்கும்ல, அதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பீகாக் ஹெட்டுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு வந்து ஃப்ளவர்ஸு, இந்த மாதிரி நிறைய அந்த யானையோட உடம்பு, ராஜா ராணிலாம் நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு அவங்க ட்ரெஸ்ஸு, அந்த ராஜாவோட குர்த்தா மாதிரி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த மாதிரி லோடட் பேடட் ஃபில்லிங் கொடுக்கலாம். பொண்ணோட ஸ்கர்ட்டுக்கு ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கலர் மாற்றி கலர் மாற்றி இந்த மாதிரி மேட் ஃபில்லிங் கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இதே கண்டினியூஸாக வந்து பைப்பிங் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து கண்டினியூஸ் லோடட் நம்ம போடுவோம். கண்டினியூஸ் லோடட்னா ஒரே மாதிரி இருக்கும், நம்ம இப்படி மாற்றி மாற்றி ஸ்டிச்சஸை வந்து போட தேவை கிடையாது. அதில் வந்து இன்னும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் கலர்லலாம் டிசைன் பண்ணும்போது அந்த கண்டினியூஸ் லோட் போட்டு அங்கங்கே டாட்ஸ் டாட் டாட்டாக வந்து பீட்ஸ் வச்சோம்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அடுத்து திரும்ப அடுத்த ஸ்டாண்ட்ஸ் வந்து மாறிட்டோம். இப்போது இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து வேறு கலர் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போது அடுத்ததில் வந்து இந்த ரெண்டும் நம்ம அந்த ஸ்டிச்சஸை வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து அந்த ஸ்பேஸை வந்து கேல்குலேட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். சும்மா ஒரு 3-4 ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது மேட் ஃபில்லிங்கு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து நம்ம ஸ்பேஸ் வந்து அலாட் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணுறோமா, இதில் மெயினாக என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது சில இடத்துல பிசுறு பிசுறாக அந்த நூல்லாம் தெரியும். நம்ம திரும்ப அதே இடத்துல திரும்ப செயின் கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த த்ரெட்டு தெரியாமல் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த த்ரெட்டை க்ளோஸ் பண்ணி விட முடியுமோ அந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இதில் வந்து பாருங்களேன் நான் எந்த அளவுக்கு அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்காது, பட் வந்து கொஞ்சம் வந்து நம்ம அந்த த்ரெட்டெல்லாம் வந்து கொஞ்சம் பிசுறு தெரியாமல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணணும். திரும்ப அதே இடத்துல நிறைய தடவை நம்ம வந்து செயின் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதெல்லாம் வந்து ஈஸியாக ஃபில் ஆகிடும். லாஸ்ட்டாக நம்ம ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் வந்து அந்த கேப் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் போடும் போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டிசைனுமே கவர் ஆகிற மாதிரி தான் நான் போடுறது. அடியில் வந்து நம்ம வந்து பைப்பிங்க்காக கொடுத்துருக்கோம் பாருங்களேன், பைப்பிங்கில் வந்து ஜிக்ஸாக் கொடுத்துருக்கோம். ஜிக்ஸாக் கொடுத்தோம் அப்படின்னா உடனே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட முடியுன்றதுக்காக நான் ஜிக்ஸாக் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அதே இடத்துல வந்து லைன் லைனாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா நிறைய க்ளூ அப்ளை பண்ணிட்டாலும் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே குத்தி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல க்ளூ அதிகமாக ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறத கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து ஜிக்ஸாக் போட்டு நீங்கள் போட்டிருப்போம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு வந்து நம்ம க்ளூ அவாய்ட் பண்ணுறோமோ நமக்கு வந்து ஒர்க்கை ஈஸியாக முடிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம
க்ளூ ஒட்டி நம்ம வந்து டிசைன் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கு ஒரு நம்ம வந்து ட்ரையிங் டைம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணணும், அது வந்து நமக்கு டைமிங் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஆகும். நீங்கள் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு போடுறப்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறமேட்டு இது ஜிக்ஸாக் வந்து எந்த டிசைனில் நீங்கள் வளைச்சி போடுறதுனாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதனால் நீங்கள் வந்து டைமிங்கை சேவ் பண்ண கற்றுக்கலாம். இந்த எண்டை வந்து ஃபினிஷ் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக போடுங்க, நமக்கு அந்த பிசிறு இல்லாமல் கண்டினியூஸாக எந்த அளவுக்கு வந்து அதை க்ளோஸ் பண்ண முடியுமோ அதை வந்து ஃபினிஷ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். இதுதான் நம்மளோட அவுட்லுக் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்து பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வந்து இதில் பிடிச்சிருக்கு இல்லை ட்ராபேக் இருக்குது எதுனாலுமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, கீப் வாட்சிங்.